ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இந்தோ கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நூப் டு லெஜெண்ட் டூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணால் ஒரு நூப்லேருந்து ப்ரோவாக வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூப் டு லெஜெண்ட், நூபுக்கும் லெஜெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நூப்புனா அடிக்க மாட்டாங்க, லெஜெண்ட்னா பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாங்க அடிப்பாங்க அப்படின்றதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களை அவுட்டோர் லுக்லேருந்து பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேயராக தெரியணும். உங்களை இப்போ நீங்கள் லெஜெண்டாகவே இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு நூபாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா உங்களை ப்ரோ தான் சொல்லுவாங்க. நீங்கள் லெஜெண்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஓகேன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நூபு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா உங்களுக்கு கேம் பிளே தெரியாது, உங்கள் ஐடியை பொறுத்தவரை தான் தெரியும். ஸோ நீங்கள் உங்களால் அதிகமாக டாப் அப் பண்ண முடியாது, நிறைய பேரால் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோஸ் வரும். ஸோ இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடல, ஒரு நாலு நாள் ஒன் வீக் கிட்ட ஆகிருக்கும் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டு. ஸோ தொண்டையில் சரியில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடலை. அண்ட் இதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். ஸோ அண்ட் ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே என்ன தோணிட்டு இருக்கோம்னா, டப்பப்பே பண்ணாமல் ஐடியா கெத்த வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னென்ன நிறைய பேர் தோணிட்டு இருக்கோம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஸ். ஸோ கில்ஸ் அப்படின்ற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேங்க்டு மேட்ச்சில் ஒரு வாட்டி மட்டும் ஈரைக்கு போயிடுங்க. ஸோ அதாவது சீசன் விட்டு ஒரு வாரத்துலேயே ஈரைக்கு போயிடுங்க. ஸோ ஸ்கூல்லாம் இருக்கவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 50-100 கிலோ டார்கெட் அடிக்கணும். குறைஞ்சது இன்றைக்கி நான் 50 கிலோ அதை அடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா, அந்த மாதம் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சீசன் முடியறதுக்குள்ளே உங்களால் 3500 கிலோ கிட்ட அடிச்சிருப்பீங்க. 60 கிலோ ஆவரேஜ் வச்சுருந்தா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோ அடிச்சிருப்பீங்க. 100 கிலோ அந்த மாதிரி அடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரீஜனில் வந்திருப்பீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 50-100 கிலோ அடிக்கும்போது, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் கில்ஸில் ஃபஸ்ட்டு வருவீங்க. யாராவது ஒரு புது பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி இன்ஃபிக் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னா என்ன காஸ்ட்யூம் என்ன லெவலில் தான் பார்ப்பாங்க. நீங்கள் ரேங்க் மேட்ச் அதிகமாக விளையாடும்போது உங்களுக்கு லைக்கோ லெவலும் ஈஸியாக ஏறிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்ஸ் பார்ப்பாங்க, கேள்வி ரேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. கேள்வி ரேஷன் என்னன்னு தெரியல, மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கில்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ கில்ஸ் அதிகமாக சொன்னிங்கன்னா ஓகே நல்ல பிளேயர் போகலாம் எனக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் எத்தனை மேட்ச்சில் எத்தனை கில் அடிச்சிருக்கீங்க அப்படின்றத ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கில் நிறைய அடிச்சிருக்கீங்களா எச்சடி எடுத்து வைப்பாங்க. ஸோ இப்போ கூட அது அந்தளவுக்கு யாரும் பார்க்குறதில்ல, கில் தான் எவ்வளோ நான் அடிச்சிருக்கீங்கன்னு பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் மட்டும் கில் அடிக்க, அதாவது கில்ஸில் ஃபஸ்ட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இன்வைட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கில் அடிச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு 50 கில் அடித்தா போதுமா? நான் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இப்போ 50 இடத்துல இருக்கேன். சீசன் முடிவுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் கிட்ட இருக்குது. இப்போ டெய்லி 50 கில் அடித்தாலே உங்களால் 2500 கில் அடிச்சிட முடியும். ஸோ இதில் லீவ் வேறு திருப்பி 10 மாதம் விட்டுருவாங்க. ஸோ 2 மாதம் லீவில் நீங்கள் விளாண்டாலே நம்ம வேறு லெவலாக கேள்வி ரேஷியோ ஆகட்டும், ஸோ கில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஏறிக்கிட்டே போகலாம். அப்படியே போயாகவும் பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கலாம். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து இன்வைட் பண்ணி விளாடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக கில் அடிச்சிருக்கீங்க. இல்லைனா நீங்கள் ஒரு ஓல்டு ரேட் ஐடி வச்சுருந்தீங்கன்னா எல்லோரும் மதிப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் லெஜெண்டாக மாறுறதுக்கு, அதாவது ப்ரோவாக மாறுறதுக்கு. ப்ரோவிலேருந்து லெஜெண்டாக மாறதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம நூப்புலேருந்து எப்படி லெஜெண்டாக மாறுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கில் அடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரு. நீங்கள் எப்படி கில் அடிக்கணும், 50 கில் அடிக்க சொல்லிட்டேன், எப்படி அடிக்கிறது, சோலோஸ் ஸ்குவாடா சோலோஸ் டியோவா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டியோவில் சோலோவில் அடிக்கணுமா டியோவில் அடிக்கணுமா ஸ்குவாடில் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு எனக்கு கேட்பீங்க. ஸோ ஸ்குவாடை தான் அடிக்க சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோலோ டியோ டியோவில் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் சோலோ டியோலாம் அந்தளவுக்கு செக் பண்ண மாட்டாங்க. நானே ஆகட்டும், இப்போ நீங்கள் யார் செக் பண்ணாலுமே ஸ்குவாட் தான் மோஸ்ட்லி செக் பண்ணுவாங்க. ஸ்குவாடில் போய் சோலோஸ் ஸ்குவாட் ஆட சொல்கிறியா, எத்தனை மேட்ச் தான் ஆடுறது அப்படின்னு எப்படி கேட்பீங்க. சோலோஸ் ஸ்குவாட் மட்டும் ஆட சொல்ல, நீங்கள் உங்கள் டீம்மேட் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு போங்க. ஸோ அப்படி இல்லை, என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கூப்பிட்டு யாரும் வரமாட்டிக்கிறாங்க, அதிகமாட்டிக்கிறாங்க நூப் அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஸோ யாருமே நூப் கிடையாது. ஸோ எல்லாருமே நூப்லேருந்து தான் வந்திருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு லெவல் கம்மியாக இருக்க பிளேயர் விளையாடுறதுல ப்ரோ எனக்கு அப்படின்னு நல்லா யாராவது நினச்சிங்கன்னா, ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. எல்லா நல்ல பிளேயருமே ஒரு பாட்டாக இருந்தால் வந்திருப்பாங்க. எந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயரும் ஃப்ரீஃபயர் ஏற்றணும் ஒன் டாப் அடிச்சுக்கிட்டு 360 குளோவால் போட்டுக்கிட்டு ஒன் டாப்பாக அடிச்சு ஏடபிள் கிங்காக இருந்து, ஸோ அப்படிலாம் யாருமே வரல. எல்லாருமே ஒரு பாட்டில் இருந்தாங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதையும் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே பாட்டு தான். ஸோ எல்லாருமே இப்போ ப்ரோ விளையாட ஆரம்பிச்சது வந்து ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஆனதுக்கு தான் ப்ரோ லெஜெண்ட் அப்படின்றே மாறுறாங்க. சரிடா இந்தோ, இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறது, யாரை கூட்டு விளையாட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்ட மேட்ச் ஆன் வச்சு அப்டேட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யாராவது உங்களை மாதிரி பற்றின பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்குள்ளே விளாண்டிங்க, இது உங்கள் சோலோ ஸ்குவாட் விளையாடுறதுக்கு பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். சோலோ ஸ்குவாட் நிறைய பேர் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா போரிங்காக இருக்கும் நம்ம ஒருத்தர் 4 பேர் அப்படின்ற போது. இதே நீங்கள் ஆட்ட மேட்ச்சில் போனீங்கன்னா நம்ம டீமே 4 பேர் வருவாங்க, ஏதோ ஒரு 4 பேர் வராங்க. ஆனால் அவங்க டிபெண்ட் பண்ணி மட்டும் நீ ஆகக்கூடாது. இங்கே நான் இவன் நடித்தேன் இவங்க நாக்க விடுவான், இவன் டீம்மேட் வந்து என்னை முடிச்சிருவான், இருந்தால் நம்ம டீம்மேட் வந்து நம்ம ரிவே பண்ணிடலாம் அப்படின்ற மட்டும் ஆடாதீங்க. ஏன்னா ஆட்ட மேட்ச் பிளேயர்ஸ் நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை மட்டும் நம்பி ஆடுங்க ஆட்ட மேட்ச்சில் பொறுத்தளவில். ஸோ நீங்கள் ஸ்குவாடோட போனாலும் உங்களை மட்டும் நம்பி ஆடுங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவன் அடிச்சிருந்து ஃபஸ்ட்டு இவன் அடிச்சிட்டேன்னா இவன் நாக்க விடுவான், நான் கீழே எடுத்துக்கலாம், இவன் டீம்மேட் என்னை முடிச்சிருவான், நம்ம டீம்மேட் நம்மளை ரிவே பண்ணிடுவான் இவனை முடிச்சுட்டு
அப்படின்ற மட்டும் எதிர்பார்த்து விளையாடாதீங்க. இவன் நான் முடிச்சுட்டு உடனே க்ளோவால் போட்டு ஆடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு விளையாடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உயிர் பழைக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சாகுற கெதிரில் இருப்பான், அவன் அடித்தா மட்டும் அடி விழுது, என்ன தான் யூஸ் பண்ணுறான்னு தெரில, நம்ம அடித்தா ஒரு அடி கூட விழ மாட்டேங்குது, ரத்தப்பை இவ்வளோ செத்துட்டான். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி இப்போ தான் வீடியோக்குள்ளே போட்டாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த நூபுலேருந்து ப்ரோவாக மாறுறது, ஸோ இந்த நூபுலேருந்து ப்ரோவாக மாறுறது அப்படின்றது எல்லாருமே கில்லை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒரு 3000 கில் அடிச்சவருக்கும் 10000 கில் அடிச்சிருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் என் ரேங்க்டு மேட்ச் ஹிஸ்ட்ரியில் 3000 கில் தான் அடிச்சிருக்கேன், பட் கிளாஸ் ஸ்குவாடில் 10000 கில் கிட்ட அடிச்சிருக்கேன். ஸோ எனக்கும் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் டோட்டலாகவே இப்போ நான் ஒரு 13000 கில் கிட்ட அடிச்சிருப்பேன். நிறைய பேர் ரேங்க்லேயே அவ்வளோ கில் அடிச்சிருப்பீங்க, ஸோ அவ்வளோ வேற லெவல். ஸோ அதுக்கும் ஒரு 5000 கில் அடிச்சிருக்க பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நீங்கள் 5000 பேர் தான் கில் பண்ணியிருப்பீங்க, என்னோட 5000 பேர் கில் பண்ணுற ஈஸியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 1 வருஷம் கேப்பில் நடக்கும், 1 வருஷம் கிட்ட ஆகும். இந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 50 பேர் அப்படின்னு நீங்கள் டார்கெட் அடிச்சு எல்லாம் போக ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 30000 கில்ஸாவது அடிக்க முடியும். ஸோ 2 வருஷம் விளாண்டிங்கன்னா 60000 கில்ஸ், வேற லெவலாக பார்த்தீங்கன்னா கில்ஸ் ரேட்டை ஏற்றிகிட்டே போகலாம். ஸோ கில் ரேட் ஏற்றது மூலமாகவும் நீங்கள் ப்ரூவ் ஆக மாறலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் அண்ட் டிக்ஸோடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இன்னும் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். ஸோ இந்த சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பை பை.